ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் ரோட் ஓரங்களில் விற்கிற பர்மா அத்தோ செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறின கடலைப்பருப்பை வந்து அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றின உடனே இது கூடவே நம்ம ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு 3 பல் பூண்டும் நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு வேறு கப்பில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அது போல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வானலில் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம எடுத்தோன்னா நல்லா இது போல் கிறிஸ்பியாக நல்லா பொரிஞ்சு வரும். இது போல் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இந்த வெங்காயத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் போல் வந்து பூண்டு வந்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பூண்டு பொரித்து எடுக்கும்போது அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஏன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம். இதில் இந்த பூண்டு கூட கொஞ்சம் எண்ணெயும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் இன்னொரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வறுத்த வேர்க்கடலையே கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சூடு ஏறினா போதும். இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்து நீங்கள் இது போல் செய்யுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதை ஆற வச்சுட்டு இது மிக்சி ஜாரில் மாற்றி இதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பர்மா அத்தோவுக்கு முக்கியமாக வந்து நூடுல்ஸ் வந்து வேக வச்சு வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும்போது வெள்ளை நூடுல்ஸ் வந்து சேர்த்து இது நம்ம நூடுல்ஸ்கின்றதுக்கெலாம் எப்படி நம்ம வேக வைப்போமோ அது போல் வேக வச்சு இதை வடிகட்டி தனியாக இந்த நூடுல்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பர்மா அத்தோ செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வேக வச்ச நூடுல்ஸ், அதுக்கப்புறம் கோஸ் கொஞ்சம் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம பொரித்து எடுத்து இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுலாம் அதையும் பொரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை பொட்டுக்களை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு துருவின கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட் வாட்டர், உப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த பூண்டு, இது வந்து எண்ணெயோட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாவை வறுத்துட்டு இது போல் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அப்புறம் வறுத்த வெங்காயம், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம வேக வச்சுருந்த இந்த நூடுல்ஸை போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, இதுக்கு மேலே கொஞ்சம் கோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் வறுத்து வச்சுருக்க அந்த பூண்டு எண்ணெயோடய சேர்த்துக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கு மேலே வறுத்த வெங்காயம், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான வெங்காயம், இதுக்கு மேலே வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை அந்த பவுடர், இதுக்கு மேலே பொரிச்சு எடுத்த அந்த கடலை மாவு சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் போல் அந்த சால்ட் வாட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக நூடுல்ஸ் வேக வைக்கும்போது இந்த நூடுல்ஸில் வந்து கொஞ்சம் கேசரி பவுட்ரு சேர்ப்பாங்க, ஆனால் நான் வந்து சேர்க்கலை.
இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட்டில் மாற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா ரோட்டு கடைகளில் விற்கிற அதே பர்மா ஆத்தோ வீட்டிலே சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.